இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நாம் பார்க்க இருப்பது பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர், வேப்பந்தட்டை வட்டங்கள் மற்றும் குன்னம்பட்டத்தின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கியது இந்த தொகுதி. சென்னையிலிருந்து சுமார் 237 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முழுக்க முழுக்க விவசாயத்தை மையமாக கொண்டது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி. மக்காச்சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம் போன்றவை அதிகம் விளையும் பகுதியாக இது உள்ளது. மேலும் இத்தொகுதிக்குள் உள்ள அரும்பாவூரில் செய்யப்படும் மரச்சிற்பங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. இவை வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பெரம்பலூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 275,932. இவர்களில் ஆண்கள் 135,127 பேர், பெண்கள் 140,792 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 13 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், கட்சியின் மாணவர் அணி செயலாளராக பொறுப்பு வகித்தவர். பெரம்பலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் என்ன என்று கேட்டபோது அதற்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். குடிநீர் பற்றாக்குறை என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே கொள்ளிடத்தில் இருந்து தனியாக ஒரு குடிநீர் திட்டத்தை பெரம்பலூருக்கு கொண்டு வர வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது சட்டமன்ற தேர்தலின் போது சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக இருந்தபொழுது தமிழ்ச்செல்வனிடம் சொல்லியிருக்கிறோம். அதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரை செய்யவில்லை. கோரையாறில் ஒரு டேம் ஒன்று, மலையாளப்பட்டியில் உள்ள டேம் பண்ணணும். அதுதான் இப்போ பெரம்பலூருக்கு ஒரு தண்ணி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அதே மாதிரி விவசாயத்துக்கு அந்த ஏரியாவில் வந்து விவசாயம் ரொம்ப அருமையாக நடந்துகிட்டு இருக்கு. அது இது நடந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓஏபி காசு வாங்க முடியாமல் 2 வருஷம் தவறிஞ்சிருந்தேன். அவர் கையெழுத்து போது எனக்கு எம்எல்ஏ ஓஏபி வந்துருக்குது. நல்லா உதவி பண்ணுறாருங்க எங்களுக்கு. வந்து பார்க்கும்போதெல்லாம் உட்கார வச்சு நல்லா பேசி எங்களுக்கு உதவி பண்ணுறாரு. பெரம்பலூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் பெரம்பலூர் தொகுதியில் கிராம மூலமெல்லாம் ஓட்டு அவங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் கிராம பக்கம் அவர் வரதில்லை. அவர் ஆளை பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அவரால் எங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமும் இல்லை. பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மகிட்ட ஃபஸ்ட்டில் வந்து ஓட்டு கேட்க வந்தார். வந்தப்போ நல்லபடியாக வந்தார். திரும்ப வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான இதுவும் இறங்கி வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னவர் செய்யவே இல்லை. என்ன செஞ்சார்னா, இப்போ இங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஒரு வாட்ரு, மற்றபடி ஒரு சட்டமன்ற நிதியிலேருந்து எங்கள் பெரம்பலூர் நகரத்தில் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்றும் இவனும் தெரியல. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அதுவும் குறிப்பாக வேப்பந்தடி ஒன்றியம், ஆலத்தூர் ஒன்றியம் இந்த சைடு வந்து நல்ல மழை பெஞ்சுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி, மக்காச்சோளம் எல்லாமே எல்லா வகையான பயிருமே அழியிடுச்சு. அதுக்கு வந்து எம்எல்ஏ வந்து ஒரு நிவாரணம் வந்து என்ன சரியான முறையில் பெற்றுத்தரல. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் நேரடியாக சந்தித்து கேள்வி எழுப்பிய போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக சந்தித்து தனது கோரிக்கை குறித்து பேசும் பொருட்டு சென்றார் தொகுதிவாசியான விஜயபாரதி. நமது செய்தியாளர் முன்னிலையில் தங்கள் மக்களின் எண்ணத்தை முன்வைத்தார். நெய்கிப்பி ஆதித்தட மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டை ரெண்டாவது பிரித்து மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யுங்க. நெய்குப்பையிலிருந்து 2வது கிலோமீட்டர் இருக்கிற என் புதூர் நெய்குப்பை புதூரில் பகுதி நேர ரேஷன் கடை பிரித்து தரணுங்க, பிரித்து கொடுத்தோம். அதுக்கு உங்கள் நீ மேம்பாட்டு நிதியில் கட்டடம் கட்டித்தர சொன்னீங்க. 620,000 மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியில் கட்டி கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்குது. 2012 எம்எல்ஏ அலுவலகத்தில் நாங்கள் இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த கோரிக்கையை புதுமண தம்பதிகளுக்கு திருமணமானவுன்னு நிறைய கார்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நெய்குப்பை கிராமத்தில் 1800 கார்டு இருக்குங்கிறீங்க. அதில் 1000 குடியிருப்பில் தனியாக 700 கார்டு இருக்குது, பிரித்து கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய பரிந்துரை கடிதத்தை கொடுத்து, மாவட்ட வழங்குநர்களுக்கு என்னுடைய கடிதத்தை கொடுத்து ஆய்வு செய்து அந்த ஒரு பகுதி நேர கடை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 150 கார்டு இருக்க வேண்டும், 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். இப்படி அரசு விதிக்கு உட்பட்டுமையானால் நிச்சயமாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றே அந்த பணியை மாவட்ட ஆட்சியினை கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக அந்த பகுதி நேர கடை பிரித்து தருவதற்கு ஆவணம் செய்கிறேன். கவலைப்படாதீங்க அம்மா, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு செயல்பட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களின் பேரன்பு பெற்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன்னா, இது மாதிரி நான் வந்ததுக்கப்புறம் 5, 6 பகுதி நேர ரேஷன் கடையும் 3 முழுநேர ரேஷன் கடையும் பிரித்து கொடுத்துருக்கேன். கவலைப்படாமல் போங்க, நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக பகுதி நேர கடையை ஆதிராவிடர் குடியிருப்பில் பெற்றுத்தருவேன்.
தொகுதியில் ஆதி திராவிட மக்களின் உயர்கல்விக்கு உதவும் வகையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் விளக்கம் அளித்தார். ஆதி திராவிட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக வசிக்கிற வேப்பந்தட்டை பகுதி, வெள்ளுவாடி, காரியனூர், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீரனூர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கோகையூர் போன்ற அந்த தொலைதூரத்திலிருந்து வருகிற மாணவர்கள் உயர்கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக ஆதிரால சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற காரணத்தினால் 2014 சட்டமன்றத்திலே ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தவுடன் அம்மா அவர்களிடத்திலே சொன்னேன், தாயிலும் கொண்ட அம்மா அவர்களே நீங்கள் வேப்பந்தட்டையிலே ஒரு அரசு கல்லூரியை அமைத்து தாருங்கள் என்று சொன்னவுடன் தாயிலும் கொண்ட அம்மா அவர்கள் 2014 வேப்பந்தட்டையில் அரசு கலை அறிவியல் கல்லூரியை தந்தார்கள். தற்காலிகமாக 6 வேப்பந்தட்டை ஒன்றிய அலுவலகத்திலே செயல்பட்டது. அந்த கல்லூரி மாணவர்கள் அமர்வுக்குரிய இருக்கைகள், தளவாட ஜாமான்களை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் நிதியை ஒதுக்கி 594 ஆதி திராவிட மாணவர்கள் இன்று உயர்கல்வியை பிஏ, பிஎஸ்சி, பிகாம் என்ற அந்த உயர்ந்த கல்வியை அம்மாவின் நல்லாட்சியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆதி திராவிட மாணவர்கள் தொலைதூரத்திலிருந்து வருபவர்களுக்கு தங்கு விடுதியையும் கல்லூரி மாணவி விடுதியையும் பெற்றுத்தந்து அந்த மாணவர்கள் சிறப்பாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எப்போதும் வந்து சந்திக்கும் வகையிலேயே தான் பணியாற்றி வருவதாகவும் எம்எல்ஏ குறிப்பிட்டார். நான் பொறுப்பேற்றவுடன் எந்த நேரத்திலும் என்னை சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கலாம் என்கிற ஒரு நிலை. 6:30 ஒரு முதியவர் வந்தாலும் இல்லை பொதுமக்கள் வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவருடைய கோரிக்கையை கேட்டு அந்தந்த துறை அதிகாரிகளிடத்திலே அனுப்பி என்னால் முடிந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறேன். அரசு விழாக்களை தவிர மற்ற நேரங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே 2:00 வரை, 5:00 மேல் 7:30-8:00 வரை பொதுமக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை பெற்று நல்ல முறையில் என்னுடைய பணியை செய்திருக்கிறேன். பெரம்பலூர் தொகுதி முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் துரைசாமி. ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம், தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? நிச்சயமா, அதாவது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு நாம் சென்று பலதரப்பட்ட மக்களை நாம் நேரடியாக சந்தித்து தொகுதியின் நிலவரத்தை குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் நேரடியாக கேட்டிருந்தோம். அதில் பெருவாரியான பொதுமக்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதத்திலும் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. குறிப்பாக பெரம்பலூர் நகரப்பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது ஏற்கனவே அறிவித்த அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவதற்கோ வேப்பநாட்டு பகுதியில் கடந்த 50 மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் சின்னமுட்லு நீர்த்தேக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ எந்தவித முயற்சியும் இவர் எடுக்கவில்லை என்பது பெருவாரியான பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. அதாவது ஒட்டுமொத்தமாக அடுத்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் மக்களோடு மக்களாக இயல்பாக பழகி அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்பது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் பெருவாரியான பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.